வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் காலனி பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் எஸ் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதர்வைஸ் நான் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் சோ பிஸி. எவ்வளோ பிஸினா என்னோட வெயிட் லாஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, இங்கெல்லாம் சின்னதாயிடுச்சு, பிகாஸ் பழையபடி இன்டர்ன்ஷிப்பை தொடங்கிட்டேன். வேலை ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. சத்தியமாக எனக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லை. நான் எப்போவுமே உங்களுக்கு யூடியூப்ல சொல்வேன், ரொம்ப பிஸியாக இருக்கு, ரொம்ப பிஸியாக இருக்கு. நான் பிஸியாக இருக்கேன்னு யூடியூப்ல சொன்னேன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நான் வந்து ஒரு 3 மணி நேரம் வீட்டில் சும்மா அப்படி மெத்தையில் ஒன்றுமே பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் பிஸினா. ஆனால் இப்போ நான் சொல்கிற பிஸிக்கு சத்தியமாக அதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு தான் நான் அந்த கடந்த வாரங்கள் பிஸியாக இருந்தேன். அது ஏன் பிஸியாக இருந்தேன்றதை நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி தொடங்குவோம், இன்றைய லுக்லேருந்து தொடங்குவோம். இன்றைய லுக்கை நான் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். சரியா, அவ்வளோ பெருமைப்படுறேன். எமோஷனல் ஆகாத அளவுக்கு நான் பேச ஆசைப்படுறேன். ஸோ இன்றைய லுக் நான் இந்த யூடியூப் சேனலில் தொடங்கும் போது இந்த லுக்கை நான் எப்போவுமே சொல்லி ஆரம்பித்தேன். அது ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டு போனேன். இன்னைக்கு இந்த லுக்கை நான் சொல்லும்போது நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எஸ் நிறைய நக்கல்கள் நிறைய கிண்டல்களை கூட நான் அந்த லுக்கை பற்றி பேசுகிறதாலேயே அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என் கூட இருக்கிறவங்களையும் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த லுக்கை பத்தி சொல்றதுக்கு. ஏன்னா இந்த அழகிய புடவை, இந்த பொக்கிஷமான இந்த சாரி எனக்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னா நம்ம சீதா அம்மா. நமது சிறந்த நடிகை, பல படங்கள் நடித்த ஒரு நடிகை அம்மா. அவங்க சீதா அம்மா கையால எனக்கு இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு இந்த புடவை கிடைச்சிச்சு. அந்த புடவையை தான் நான் இன்னைக்கு கட்டியிருக்கேன். அவங்க எனக்காக தச்சு கொடுத்த பிளவுஸு அப்படியே எனக்கு உடம்போட அமைஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இவங்களெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பெண்மைனா இதுதான் எனக்கு என்னோட பழகாமி எனக்கு உணர்த்தினவர்கள் இவர்கள். என்னோட ஒரு குருவாவே நான் இவங்களை எல்லாரையுமே நான் நினைக்கலாம். அது பல நடிகைகள் இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த காலத்து நடிகைகள்ல வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகையின் கையால எனக்கு வந்து அம்மா, நடிகையை விட எனக்கு அம்மா தான் அவங்க. அம்மாவின் கையால எனக்கு இந்த புடவை கிடைச்சிச்சுங்க. இதுதான் இன்றைய லுக்கு. ஐ திங்க் இது வந்து என்னோட என்டையர் யூடியூப் லுக் வீடியோலே இது பெரிய ஹைலைட். ஐ திங்க் இதுதான் மிகப்பெரிய ஹைலைட். இந்த பொக்கிஷத்தை நான் கட்டியிருக்கேன். இதுக்கு நான் ஏன் எமோஷனல் ஆகுறேன்னா, நான் லென்த்தாக கூட சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஒரு புடவை கட்டுறதுக்கு அடி வாங்கின ஒரு 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 பாலினம் தான் நான். அடி வாங்கி உத வாங்கி இந்த புடவையை நான் கட்டினேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா அம்மா கையால இந்த புடவை பலரும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுல அம்மா கையால கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் சமுதாயம் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 30 வயதில் நான் நேசித்த ஒரு நபரின் அங்கீகாரத்தை நான் பெற்றுட்டேன். இதை விட எனக்கு வேற எதுவுமே வேணாம். ஐ அம் சோ 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 ப்ரவுட் ஆஃப் மீ. ஐ அம் சோ ஹாப்பி. அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு தெரியும் நான் எப்போ பேசினாலுமே நான் நன்றி தான் சொல்வேன். இப்போவும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ 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 மச் ஃபார் மேக்கிங் மை பர்த்டே எ ஸ்பெஷல் பர்த்டே அண்ட் மேக்கிங் மை லைஃப் அ வெரி ஒர்த்ஃபுல் லைஃப். ஸோ நீங்கள் எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பொக்கிஷம், எனக்கு குறிப்பாக என்னுடைய வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு கடவுளுக்கு நான் இன்றைக்குமே நன்றியாக இருப்பேன். ஓகே ஓகே, எமோஷனல் அபார்ட், இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, அது அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி லுக்கை முடிச்சிருவோமே. இது வந்து எங்களோட தனுஜா பார்சல் சர்வீஸில் எங்கள் வீட்டு பிள்ளைங்க வாங்கி எனக்கு கொடுத்தது. ஸோ பார்சல் சர்வீஸில் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இயரிங்ஸும் நம்ம பார்சல் சர்வீஸில் வந்துச்சு. பார்சல் சர்வீஸோட நம்பர் கீழே போடுறேன். இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த கஷ்டத்துலேருந்து முன்னேறணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும், திருநர் சமுதாயத்துக்கு. அதே மாதிரி இந்த பேங்கிள்ஸ் பர்த்டேக்கு பிள்ளைங்க நமக்கு வாங்கி கொடுத்தது நம்ம பார்சல் சர்வீஸில். ஸோ இதான் இன்றைய என்டையர் லுக்கு. இனி கொஞ்சம் இளமையாக இருக்கணுன்றதுக்காக மேக்கப் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டு வந்திருக்கேன் அண்ட் லூஸ் ஹேர் விட்டுட்டு வந்திருக்கேன். தட்ஸ் இட் இன்றைய லுக்கை பற்றி. ஓகே,
யா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிஃப்ட் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்டிடுறேன், அப்படியே ஃப்ளோவில் கொண்டு போயிடுவோம். பிரித்து பிரித்து பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்றதை கண்ணுப்பட்டுருன்னு ரொம்ப பயந்தேன். எனக்கு உறவுகள் மேலே ரொம்ப கண்ணுப்பட்டு பல உறவுகள் பிரிஞ்சிருக்கு. அதனால் அம்மாவோட கிஃப்ட்ஸை நான் காட்டவே கூடாதுன்றிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து அம்மாவோட ஒரு சேனல் ஒன்று அம்மா திறந்திருக்காங்க, யூடியூப் சேனல் சீதாஸ் ப்ரீஸ்ன்னு சொல்லி. ஸோ அம்மாவோட சேனலுக்கு ஒரு ஷவுட் அவுட் ஒன்று கொடுப்போம். ஸோ மக்கள் வந்து அம்மாவோட சேனலை தெரிஞ்சுக்கிட்டும். பிகாஸ் என்னோட ஆசை நான் அம்மாட்ட எப்பவும் சொல்லுவேன், 1 மில்லியன் அம்மா வந்து யூடியூப்ல எடுக்கணும். பிகாஸ் அவங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்குல்ல. அப்ப நான் வந்து யோசிச்சு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். சோ அதுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதுக்கு இதை விட பெஸ்ட் வேற எனக்கு அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட்லயே நம்ம தொடங்கிடுவோம் சொல்லிட்டு நீங்க அந்த புடவையை கட்டினேன். சோ இந்த புடவையை நான் கட்டி அம்மாவோட பொண்ணு நான் பெருமையா சொல்லும் போது, இது மட்டும் இல்ல எல்லாத்தையும் காட்டிடுவோம் அப்படின்னு கண்ணு பட்டா பரவாயில்ல, நம்ம அதையும் தாண்டி நம்மளுடைய உறவு பந்தம் என்னைக்குமே நல்லா இருக்கும். சோ அதால அம்மா கொடுத்த மத்த கிஃப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்க. இது வந்து நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நான் வந்து ஒரு நாள் போட்டுட்டு வரேன். இந்த மாதிரி சுடிதார் என்கிட்ட இல்ல, ஆனா இதே கலர்ல என்கிட்ட ஒரு சுடிதார் இருக்கு. இந்த பேட்டர்ன் என்கிட்ட இல்ல. அந்த டைம் எனக்கு இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்த சீசன் இருக்குல்ல, இந்த அனார்கலி சீசன்ல எனக்கு இந்த மாதிரி டாப்ஸ் வச்சது, இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சது எனக்கு கிடைக்கல. அந்த டைம் இங்கே வரல பெருசாது. அதால் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு சுடிதார் எனக்கு வேணும்னு. ஸோ அம்மா கையால் கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வேறு இது. நான் உங்களுக்கு ஒரு நாள் அழகாக போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா. அடுத்ததாக இங்கே பாருங்கோ, அழகான ஒரு கிரீம் கலர் சாரி. இந்த சாரி வந்து வந்தோடனே எங்கள் அம்மா, என்னோட அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த சாரி. ஸோ பார்த்துட்டு கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லை இல்லை சீதா அம்மா இது எனக்கு கொடுத்தது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இந்த சாரி. இதுவும் நான் ஒரு நாள் உங்களுக்கு அழகாக கட்டிட்டு வந்து காட்டுறேன். இது ஒரு மாதிரி கோல்டன் கிரீம் கலர். இதுக்கு நல்ல ஒரு கோல்ட் கலர் பிளவுஸ் போட்டு நம்ம போட்டால் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கே பார்க்க ஆசையா இருக்கு தானே. ஸோ அம்மா சீதா அம்மா செலெக்ஷன்ஸ் எல்லாம் லவ்லி, நான் எப்பவுமே பார்த்து ஆசைப்படுவேன். ஸோ அம்மா எனக்கு கொடுத்த ரெண்டாவது கிஃப்ட். அம்மா கொடுத்த மூணாவது கிஃப்ட பார்க்க போறீங்களா? இது ரொம்ப 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 ஹைலைட்டு. இது வந்து ஒரு மாதிரி பனாரஸ் சில்க் மாதிரி ஒரு புடவை பொருங்க காட்டுறேன். கொஞ்சம் சிக்கிக்குச்சு, ஐயோ இங்க பாருங்க. இது ஒரு பனாரஸ் சில்க் மாதிரி ஒரு புடவை, ரொம்ப அழகான ஒரு புடவை பாருங்க. யோ வாவ், இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லை சுலபமாக இருக்கும். பார்டரும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுவும் முந்தானே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த புடவை வந்து நம்ம எங்கேயாவது அவார்டுக்கெல்லாம் வாங்க போகும்போது கட்டிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த புடவையும் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ மூணு கிஃப்ட்டு எனக்கு, பர்த்டே கிஃப்ட்டு சாரீஸ் மட்டுமே அம்மாட்ட கிடச்சிச்சு. அதெல்லாம் போக லாங் கவுனும் ஒன்று இருக்குது எனக்கிட்ட. லாங் கவுனும் ஒன்று அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் கவுன். இந்த கவுனும் நான் உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் ஒரு நாள் போட்டுட்டு வரேன் யூடியூபுக்கு. ஓகே, அதெல்லாம் போக இதர பதர கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாது, கொஞ்சமாக காட்டிட்டேன் சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாவோட சேனலை நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கீழே லிங்க் போட்டு விட்டுறேன், அப்புறம் என்னோட கம்யூனிட்டி அந்த இதுலேயும் நான் போட்டுறேன் அம்மாவோட லிங்கை. நீங்கள் எல்லாம் போய் அம்மாவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது, நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நமக்கு மனதுக்கு வந்து ஒரு உற்சாகம் தைரியம் எல்லாமே கிடைக்கும். அப்படி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி தான் சொல்ல முடியும். நன்றி தவிர என்னிடம் எந்த வார்த்தையும் வேறு இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போனேன், என்ன பிஸின்னு நீங்கள் கேட்கலாம். இடப்பட்ட காலம் வந்து நான் தியரி கிளாஸஸ் இருந்தபடியாக கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறைய இருந்துச்சு. அதில் இந்த கிளப் ஹவுஸ் அப்புறம் இங்கெல்லாம் நிறைய வீடியோ பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன், அந்தளவுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ அக்டோபர் முதலாம் தேதியிலேருந்து இன்டர்ன்ஷிப் திருப்பி தொடங்கிட்டேன். அதோட ரொம்ப பிஸியாகிடுச்சு என்னோட லைஃபு. அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. அம்மா வந்து ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுதான். அதால் நான் வெளியில் எங்கேயுமே சொல்ல முடியாத நிலமையில இருந்தேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்தே அம்மாவுக்கு உடம்பு முடியலை. அது இப்போ வந்து இப்போ ஒரு அக்டோபர் வந்து அம்மாவுக்கு சர்ஜரின்னு சொன்னதுக்கு பிறகு அதிர்ச்சி தான். அதிர்ச்சிக்கு பிறகு வேற வழி இல்லை, நான் வந்து லீவ் எடுத்து போய் ஒரு வாரம் அம்மாவோட இருந்தேன். சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா போன திங்கள் 18ஆம் தேதி அம்மா வந்து சர்ஜரிக்கு போனாங்க. சர்ஜரிக்கு போயிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஐசியூ வார்டில் தான் இருந்தாங்க. அப்போ நான் அம்மாவை போய் பார்க்கறது, வீட்டுக்கு வர்றது அப்படின்னு ஓடிட்டே இருந்தபடியே எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ டைமே இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆடி போய் ஒரு பிளராக இருந்தேன், பிளாக் அவுட் ஆன ஒரு நிலைமையில் இருந்தேன். அதாவது என்ன பெத்தம்மா,
அதுக்கு பிறகு வந்து அம்மா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரீகவர் பண்ணிட்டு வராங்க. இப்ப இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, ஆனா எனக்கு சத்தியமா என்னால முடியல. ஏன்னா தூக்கம் பத்தல, ஓடுறேன், கிளினிக் போறேன், வரேன், திருப்பி அம்மா பார்க்க போறேன். அம்மா என்னை விட ஒரு 2 hours தள்ளி இருக்காங்க. ட்ரெயின்ல போயிட்டு வர்றது எனக்கு உண்மையா எனக்கு தூக்கம் இல்லை. சரி, சனினையார் நீ என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி அம்மா சர்ஜரி பண்ணதுல ஆஸ்மாண்டே, இந்த சனினையார் வந்து எனக்கு ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. எஸ், ஆஃபிஷியலி ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஓகேயா, சந்தோஷமா என்னை நேசிச்ச, என்னை லவ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு படம் வரப்போகுது. ஆஃபிஷியலாக ஒரு படம், முழு நீள படம் ஒன்று நடிச்சிருக்கேன். படத்தோட பேர் எதுவும் இன்னும் ஒன்றும் தெரியலை, கூடிய சீக்கிரத்தில் வரும். கதையும் நான் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸாக இருக்கட்டும், கதை நல்ல ட்விஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஐ திங்க் ஒரு 2 months படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எங்கெங்கே பார்க்கலாம், எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதான் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஐ திங்க் தட் வாஸ் மை ஒஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபுல் மூவின்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு எதுவும் படம் நடிச்சிருக்கேனா? இல்லை, டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ், அதில் இப்போ ஒரு படம். பை த வே, சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ லவ் சீரியல்ஸ் பிகாஸ் நான் வேலை பார்த்தது வந்து ஒரு நல்ல டைரக்டரோட, சிபோன்னு ஒரு அக்கா இருக்காங்க எங்கள் ஜெர்மனில், அவங்க கூட தான் நான் வந்து சீரியல்ஸ் 2 episodes பண்ணியிருக்கேன். 2 episodes ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த அக்காவோட டைரக்ஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு பெண் இயக்குநராக இருந்து பண்ணக்கூடிய ஒரு நாடகம் அப்படியே ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன், இப்போ அடுத்த பரிணாமமாக படத்துக்கு போயிட்டேன். ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன். யார் கூட அந்த படத்தை பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய குருநாதர், என்னுடைய நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு எழுத்தாளர் ஷோபா சக்தி அவர்களுடன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் யூனிக் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ரொம்ப 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 நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நடப்பதற்கு பின்னாடி இருந்து ஊண்டுகோலாக இருந்தவர் ஷோபா சக்தி அவர்கள். அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கேன். அவர் ஒரு வேற ஒரு கதாபாத்திரமா வருவார், நான் ஒரு வேற கதாபாத்திரம், நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், அவ்வளோதான். சரியா, அதுக்கு மேலே டிஸ்ட்டை நான் உடைக்க முடியாது. ஸோ ஷோபா அவர்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவரோட அந்த படத்தில் நடித்தது ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்காகத்தான் அந்த படத்துக்கே நான் ஒத்துக்கிட்டு போனேன். எனக்கு சனினார் வந்து டைம் இருக்காது, அவ்வளோ நான் டிராவல் பண்ணி பாரிஸ் வரைக்கும் டிக்கெட் போட்டு டிக்கெட் எனக்கு போட்டு கொடுத்தாங்க ப்ரொடக்ஷனே. பட் இருந்தாலும் நம்ம போய் வர்றதுன்னும் போது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு, ஏன்னா மண்டே திருப்பி கிளினிக் போகணும்ல. பட் இருந்தாலும் நான் வந்து ஒத்துக்கிட்டதுக்கான குருநாதருக்காகத்தான். ஸோ குருநாதரின் பேச்சை நம்ம மதிக்கணும்ல, என்றைக்குமே குரு குரு தான். ஸோ அதனால் ஒரு 8 போய் பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிட்டும் வந்தாச்சு. ஸோ ரிலீஸ் ஆனோன்னு நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சுன்னு, அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னோட அடுத்த அந்த படத்தில் வந்து என்னோட இன்னொரு ஒரு கூட சேர்ந்து நடித்தவங்க வந்து வேறு யாருமே இல்லை, ரோஹிணி மேம். ரோஹிணி மேம் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னா, மனதில் உறுதி வேண்டும் வாயில் வருது. இது மகளிர் மற்றும் ஒரு படம் வந்துச்சுல, அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் அந்த பாப்பம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது ரேவதி மேம் வந்து ஒரு கேரக்டரில் வருவாங்க, ஊர்வசி மேம் ஒரு கேரக்டர், 3வது கேரக்டர் பாப்பம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதில் நடிச்சிருப்பாங்க ரோஹிணி மேம். அப்புறம் ரொம்பலாம் நீங்கள் தேடத்தை விளங்க, ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா பாட்டுருக்குல்ல, சின்ன பொண்ணுனா ஒரு செந்து ஊரப்பூனா, அந்த பாட்டிலையும் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. மறுபடியும் படத்தில் வந்து 2வது ஒரு கதாபாத்திரமா இருப்பாங்க. அப்புறம் விருமாண்டி படத்துல வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா வருவாங்க. அப்புறம் பாகுபலியில அம்மாவா வருவாங்க. நான் அதை மறந்துட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பாகுபலியில அம்மாவை வருவாங்கல்ல, யாராவது டிக்டாக் பண்ணணும்னா கல்லு தூக்கிட்டு வாங்க, அவங்க அந்த சீன்ல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஆமா, பாகுபலியில இவங்க வந்திருப்பாங்க. அந்த ரோஹிணி மேமும் அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ யா, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னுடைய குருநாதர் ஷோபா சக்தி வந்து மிக மிக பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து முற்போக்கான படங்கள் நடிச்சிருக்காரு. அவரு கூட நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னும் போது அது பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாம ஒரு மூத்த கலைஞர் ரோஹிணி மேமோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ குட் டைம் வித் ரோஹிணி மேம். அண்ட் அந்த ஃபிலிம் டீமும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நான் ஒரு 2 நாள் நடிகையாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காஃபிலேருந்து எல்லாமே வந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. சீரியஸ்லி சொல்ல போனால், உங்களுக்கு காஃபி வேணுமா, ப்ளீஸ் நாங்கள் கொண்டு வரவா அப்படின்னு கொண்டு கொடுத்துருவாங்க. இல்லை வந்து ட்ரெஸ் மாற்ற போகும்போது நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க. ஒரு நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் தோ. நல்லா இருந்துச்சு. பண்ணலாம், நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு படம் பண்ணலாம், பண்ணியாச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியாச்சு, ஒரு படம் பண்ணியாச்சு, ஒரு புக் எழுதியாச்சு, போதும். இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படித்தான் சொல்ல தோணுது எனக்கு. ஸோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, வந்தோன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு.
அவ்வளோதான் சொல்ல முடியும். டைம் வாஸ் அமேசிங், நல்லா போச்சு எனக்கு டைம், ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இவ்வளோதாங்க எனக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாரும் தோல்வி அடைஞ்சோ இல்லை நொந்து போயிருக்கக்கூடிய குறிப்பாக திருநங்கைகள். மற்றது வந்து பொதுமக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். திருநங்கைகளுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, என்னோட பெத்த தாய் வந்து எனக்கு தாயாகவே இருக்காங்க. இன்னும் என்னோட திருநங்கை தாய் சுஜிமா இருக்காங்க, இன்னைக்கு கலைத்தாயா சீதாம்மா இருக்காங்க. அப்படி எனக்கு அம்மாக்கள்னு சொல்லியே நான் ஆதரவிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க என்னை சுற்றி பக்கபலமா. அதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும்போதும் நம்ம கூட உறுதுணையாக நிற்பதற்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம், நம்ம போராடுறோம், நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுகிறோம், அந்த வெற்றிக்காக நம்ம உழைக்கிறோம்னு போது வாழ்க்கை மாறும். அதை நீங்கள் என்றைக்குமே நினச்சி கவலைப்பட்டு உடஞ்சி போகாதீங்க. எல்லாருக்கும் நான் அதை சொல்லிக்கிறேன். சோகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தைரியமாக இருங்க. பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா வந்து கண்டிப்பாக ஒரு காலத்துல வந்து எந்த துறையில கால் வைப்போம், எந்த துறையில நான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு தெரியாம இருந்தேன். இன்னைக்கு எனக்கு வந்து நான் ஒரு ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணேன். அந்த பிளாக்ல இன்டர்ன்ஷிப் தொடங்கிட்டேன், அம்மாவுக்கு இந்த பக்கம் சர்ஜரி நடக்குது, இந்த பக்கம் ஃபிலிம் ப்ராஜெக்ட், மூணு விஷயம் நடக்குது. இந்த பக்கம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, வேலை இடமும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் வேற இன்டர்ன்ஷிப் பண்ணுறது கிளினிக் தேடிக்கிறேன், கிளினிக் 1000 இருக்கு பட் எனக்கு வந்து முடியாது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணேன் ஒரு மண்டே. ஓகே, அம்மாவுக்கு சர்ஜரி நடந்த அதே மண்டே இமெயில் போட்டேன். பட் அவங்க என்னை பெக் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் போகாதீங்க, ப்ளீஸ் உங்களுக்கு சம்பளத்தை வேணால் உயர்த்தி கொடுக்குறோம், நீங்கள் போகாதீங்க போகாதீங்க, நீங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு என்னை திருப்பி வர சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து சம்பளம் தரவரக்கூடிய ஒரு வேலை, அதுவும் மருத்துவத்துறையில் நமக்கு ரெடியாக இருக்கு. நம்மளோட ஒர்க்கை மதிக்கிறவங்க இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில் இத்தனை மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா வீடியோ போடுங்க, எப்போ உங்க அடுத்த வீடியோ வரும்னு, அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் நமக்கு டிக்கெட் கிக்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்மள ஒரு ஹீரோயின் மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு ஆர்டிஸ்டா கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்க, அது வந்து அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இதை தட்டி கழிக்கிறதா, அதை எடுப்பதா, இதை எடுப்பதான்னு நமக்கு எதை பிக் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு பாருங்க. அதற்காக நம்ம கடினமா உழைச்சி தான் ஆகணும். அந்த உழைப்பை நீங்க இன்னைக்கு போடுங்க, சோகத்துல இருக்கும்போது அந்த உழைப்பை நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் போதும் போதும் நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும்ன்றதான் இந்த இடத்துல என்னோட கருத்தா இருக்கு. திஸ் இஸ் ஹவு மை லைஃப் இஸ், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். ஸோ நான் வந்து அடிமட்டத்தில் விழுந்த ஆளும் தான், அதிலிருந்து உயர்ந்த ஆளும் தான் நான். அதால் என்னோட அட்வைஸ் இல்லை என்னோட கருத்தை நீங்கள் கேட்பது உண்மையாகவே தவறாக இருக்காதுன்றது என்னோட ஒப்பீனியன். தட்ஸ் இட் காய்ஸ், சரியா? இன்னைக்கு நான் வந்தேன், இதை சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஏதாவது மறந்துருப்பேன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் எனக்கு இந்த அம்மாவோட சர்ஜரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு பழையபடி நான் வ்ளாகில் வரேன். எனக்கு டே டு டே ரொட்டீனே எனக்கு ஒழுங்காக எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரில, ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் நான். இப்போ கூட நான் வந்து இந்த முடிச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடிட் பண்ணிட்டு எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் லைஃப். நான் அதை சரி பண்ணிக்கிறேன், சரியா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனுஜா. உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களோட அன்புக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் தான் என்ன கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் மேலே வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் ரிவ்யூ வந்து நான் பண்ணணும், அதாவது குறிப்பாக நமிதா மாரிமுத்து வெளியில் போனது இல்லை அவங்களோட அந்த ஸ்பீச்சை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இடையில கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ரொம்ப வைரலாகி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேட்டியெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் வந்து கொடுக்குறேன்னு இன்னும் கொடுக்காமல் இழுத்துக்கிட்டு போகிறேன். அது நான் என்ன ஏதுன்றத வந்து கொஞ்சம் கலந்துரையாட வேண்டியது இருக்குது. திருநங்கை சமுதாயத்தை இந்த சமுதாயம் எப்படி வந்து மேலேறி வரும்போது ஒடுக்குது அசிங்கப்படுத்துதுன்றதை நான் பேசணுன்னு இருக்கேன். ஸோ அதுவும் நான் வந்து ஒரு வீடியோ கூடி சீக்கிரத்தில் நான் பண்ணுவேன். மற்றபடி தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. குறிப்பாக சீதாமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர் காய்ஸ். அண்ட் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தனுஜா. நன்றி, வணக்கம்.